கருத்துக்கள். முதல்ல நம்ம வாழ்த்து தெரிவிச்சிடணும். அதுக்குள்ள அரசியல் இருக்கா இல்லையா அப்படின்னு ஆராயிறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. கலைக்கு அரசியல் கிடையாது. அந்த வகையில் நாட்டு நாட்டு பாட்டுக்கு நமக்கு கிடைத்தது, நமக்கு முதல் ஒரு இந்திய திரைப்படமாக ஆஸ்கார் விருது கிடைத்ததற்கு பெருமை. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் ஆஸ்கார் விருது பெரிய விருதுன்னு என்றைக்குமே நான் நினச்சதே இல்லை. அது ஒன்றும் ஒரு பெரிய விருதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அது எல்லோராலும் அது பார்க்கப்படுறதுனால அது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கே தவிர அது அந்த நாட்டினுடைய தேசிய விருது அப்படின்னு நினச்சிக்கலாம், அவ்வளோதானே தவிர அதில் ஒன்றும் சிறப்பு இருக்கிறதா இல்லை. இருந்தாலும் இந்திய திரைப்படங்களுக்கு அங்கேயும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் பொழுது அந்த அரங்கில் இந்தியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பெருமை அது எனக்கு கிடைச்ச மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். பெரிய அரசியல் பேசப்படுதில்லை அது இருக்கும். ஒரு பெரிய வியாபாரம் நடந்துருச்சு, விளம்பரம் செய்ய இத்தனை கோடி செலவிடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அரசியலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த விளம்பரத்தை எப்படி பார்க்குறீங்க? விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி வரைக்கும் விருதுகளுக்கான மரியாதை அங்கீகாரம் என்பது வேறு. இப்போ எல்லா விருதுகளிலுமே அரசியல் இருக்கிறதா நம்புகிறேன் நான். இந்த ஆஸ்கார் மட்டும் கிடையாது, தேசிய விருதுகளாக இருக்கட்டும், மாநில அரசின் விருதுகளாக இருக்கட்டும், தனியார் நடத்தக்கூடிய விருதுகளாக இருக்கட்டும், எல்லா விருதுகள்லையுமே அரசியல் இருக்குது. எல்லாமே தெரிந்தவர்களுக்கு அது ஒரு லாபியில் தான் நடக்குது. அது ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேச வேண்டியதில்லை. அது ஒருவேளை நம்ம அதை ஒரு நமக்கு வாங்கலை அதனால் இவர் அதை பற்றி பேசுகிறாரோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தவிர்த்துறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நான் அதாவது இந்தியாவிலேயே வந்து மிகச்சிறந்த நடிகர் வந்து சிவாஜி கணேசன் தான். சிவாஜி கணேசன் ஒரு முறை வெளிநாட்டுக்கு சென்ற பொழுது ஹாலிவுட் நடிகர்கள் எல்லோருமே சிவாஜி கணேசன் அவர்களோட சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள ஆசைப்பட்ட காலம் உண்டு. அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கூகுளில் இருக்கும், சர்ச் பண்ணி பாருங்கள். பெரிய பெரிய நடிகர் மார்லன் பிராண்டோலேருந்து பெரிய பெரிய நடிகர்லாம். காரணம் என்னென்னா அவர்கள்ட்ட இருந்த அந்த டெக்னாலஜி, அவர்கள்ட்ட இருந்ததெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் மேக்கப்பு. இந்த ஒரு ஒரு மனிதன், தனி மனிதன் 9 வேடங்களில் நவராத்திரியாக இருக்கட்டும், தெய்வமகனாக இருக்கட்டும், அவர் நடித்த நடிப்பை பார்த்து பிரமிச்சிருக்காங்க. இந்தியாவிலே சிவாஜி கணேசனை மிஞ்சிய நடிகன் கிடையவே கிடையாது. ஆனால் சிவாஜி கணேசனுக்கு தேசிய விருது கொடுக்கப்படலை அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதா? ஏன் கொடுக்கலை அப்படின்னா அவ்வளவுதான், அது இதுக்குள்ளே அப்படி தான் இருந்திருக்கு. அப்போ அது போல தான் இப்போ நீங்கள் கேட்குறது. மிகச்சிறந்த இசையமைப்பாளர்களாக இருந்திருக்காங்க, அவருக்கு கொடுத்துருக்காங்களேன்னா இது அப்படி தான். கடைசியாக ரொம்ப கடைசியாக தேவர் மகன் முடிச்சுட்டு வரும் பொழுது தான் தேவர் மகனில் அவருக்கு சிறப்பு விருது கொடுக்கப்பட்டது. அப்போ கூட அன்றைய காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள்ட்ட நேர்காணல் கேட்கும் பொழுது, ஒரு பேட்டி கேட்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இது கொடுக்கப்படலை, நம்ம பசங்களாம் ஜூரியில் இருந்தாங்க ஒரு 5 பேர், அவங்க புடிங்கிட்டு வந்தாங்கன்னு ஒரு கமெண்ட் சொல்கிறாரு. ஸோ அதனால் இது எல்லா காலகட்டத்திலையும் நடக்கும். வியாபார அரசியலை தான் பார்க்குறீங்களா? விருப்பப்பட்டவங்க அனுப்புறாங்க பணம் செலவு பண்ணி, விருப்பம் இல்லைன்னா விட்டுற வேண்டியது அவ்வளவுதான். நீங்க இதுல இன்னொரு ரகுமன் கொடுக்கப்பட்ட போது அவர் வந்து சில காரணத்துக்காக தாழ்த்த பண்ணி பேசப்பட்டது. இந்த படத்துக்கு கொடுக்கும் போதும் அதே தான் பேசுறாரு. முன்னாடி முடிஞ்சு போச்சு சிறந்த விருதுகள்ன்றதெல்லாம். இப்பொழுதெல்லாம் எல்லா விருதுக்குமே லாபி இருக்குன்ற, நானு லாபி இருக்குன்றேன். அதுக்கு வியாபாரம்னு நீங்க பேர் வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்க இஷ்டம். நான் சொல்றது லாபி, லாபி இல்லாம இங்க கிடையாது. நான் ரொம்ப சின்னதா ஒரு உங்களுக்கு கண்டென்ட் மாதிரி ஒன்று சொல்றேனே. இப்போ எனக்கு வந்து 2009 எப்போது சிவாஜி திரைப்படம் எப்போ வந்தது? 2007. இப்போ மாநில அரசுடைய விருது கொடுக்கப்பட்டது இங்கே, சிறந்த நடிகர் ரஜினிகாந்த் அப்படின்னு கொடுக்கப்பட்டது. மனசாட்சி தொட்டு சொல்லுவோம் நம்ம, சிறந்த நடிகர்னு சொல்ல முடியுமா ரஜினிகாந்த் அவர்களே? சிறந்த என்டர்டெய்னர், சூப்பர் ஸ்டார், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. யாராவது மாற்று அந்த அந்த படத்துக்கு அப்படி, அதாவது நான் அதான் சொல்லலை, நீங்கள் அதை அப்படிலாம் பார்க்க வேண்டியதில்லை. சிறந்த சிவாஜி படம், சிவாஜி படம் நீங்கள் கான்ட்ரவர்சியாக என்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நான் அப்படியே போயிடுவேன். அதுக்கு நான் ஆள் கிடையாது. நான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் கேட்டதுக்கு இருங்க. நான் பாருங்க,
நான் தெளிவா பதில் சொல்றேன். சிவாஜி படத்தில் சிறந்த நடிப்பு இருந்ததா? சிவாஜி படத்தில் சிறந்த நடிப்பு இல்லையா? நீங்க பதில் சொல்லுங்க. அந்த 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 வருஷம் வேற எந்த படத்துலயுமே வரலையா? வேற எந்த படத்துல எந்த நடிகர் நடிக்கல அந்த வருஷம் 2007ல? அதெல்லாம் ஒரு நல்லா வசூலிக்கிட்டோம். பாருங்க, சிவாஜி படத்துக்காக நானே ஞானியோட ஒரு மிகப்பெரிய விவாதமே நடத்தியிருக்கேன். அதெல்லாம் யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. ஏன் இப்ப போய் அதை போய் பேசிட்டு? இது ஒரு லாபி, அவ்வளவுதான். இது ஒரு லாபி, விருதுகள் எல்லோருமே ஒரு லாபின்னு நான் சொல்றேன். நானு அதை அப்படியான்னு கேட்டுக்கிறேன். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் போய் இதை ஆராயறது எனக்கு வேலையா? பேசக்கூடிய அரசியல் வந்து எங்களுக்கு தெரியும். ரஜினிகாந்த் அரசியல் என்பதை ஏற்கனவே கொஞ்சம் சாக்கடைன்னு சொல்லப்பட்டுகிட்டு, விமர்சனம் சொல்லப்பட்டுகிட்டு இருக்கும் பொழுது அதில் இன்னமும் அசிங்கப்படுத்துகிற வேலை தான் இது. அவ்வளோதான், அப்படி தான் இதை எடுத்துக்கணுமே தவிர, பாஜகவுடைய அரசியல் எவ்வளவு தரம் தாழ்ந்து போவது என்பதனுடைய வெளிப்பாடு தான் இந்த செய்தி, வந்துக்கிட்டு இருக்க செய்தி. அப்படி தான் நீங்கள் இதை எடுத்துக்கணும். இதில் வந்து உடனே பத்திரிகையாளர்கள்லாம் தப்பு அப்படின்லாம் சொல்ல முடியும், அப்படிலாம் சொல்லக்கூடாது. இறைவன் மிகப்பெரியவன், உங்கள் பேர் வச்சு எந்த அளவுக்கு படம் போயிட்டுருக்கு? ஆக்சுவலாக பேர் வச்சதுலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு முந்தானால தான் வந்தேன். வந்ததுனால தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். அதனால தான் இவர்கிட்ட இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கேன். வேற எனக்கு லியோ படத்தை, லியோ படத்தை அதை கான்ட்ரவர்சியாக சார் பேசக்கூடிய அரசியல் நடந்து தெரியும். திரும்ப திரும்ப அது அபத்தமா இருக்கு. ரஜினிகாந்த் நான் ஏற்றுக்கலன்னு அந்த வருஷத்துக்கு நான் சொல்றேன், அவ்வளவுதான். 6-60 வரை கொடுத்தீங்களா சிறந்த நடிகர் விருது ரஜினிகாந்துக்கு? முள்ளு மலருக்கு கொடுத்தீங்களா சிறந்த நடிகர் விருது? உன்கண்ணில் நீர்மல் இருங்க, நான் கேட்கறது பதில் சொல்லுங்க. அப்ப முள்ளு மலர்ல அவர் சிறப்பா நடிக்கலையா? நடிச்சாரா நடிக்கலையா? அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப ஏன் கொடுக்கல? சினிமா இப்ப விழுந்து தமிழ் சினிமா வந்து எல்லா மொழி படங்களும் பான் இந்தியாவா மாறிடுச்சு. உடனே தமிழ்ல வில்லனே கிடைக்கலையான்லாம் கேட்காதீங்க. பான் இந்தியாவா மாறிடுச்சு, அதுக்கான வியாபாரம் பெருசாயிருச்சு. ஸோ ஹிந்திக்கு போகும் பொழுது அவர் ஏற்கனவே இப்போ தான் கேஜிஎஃப்ல பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி பெரிய ஒரு மாஸ் ஹீரோவாக இருந்தவர், அவர் நடிக்கும் பொழுது இன்னும் ஹிந்திக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு பெரிய வியாபாரம் இருக்குது. அப்படி தான் பார்க்கணும். இதெல்லாம் எப்படி நீங்கள் கேட்குறீங்க? வில்லன் கிடைக்கலையானு, வில்லன் கிடைக்கலன்னு சொன்னாங்களா? தமிழ் சினிமாவில் யாருமே கூப்பிட்ற மாதிரி இல்லையே, வெளியிலேருந்து தானே பெரிய ஹீரோக்கள்லாம் இறக்கப்பட்டுருக்காங்க, அதுதான் கேட்குறோம். கதை யாரை கேட்குதோ அவங்கள தான் கூப்பிடுவாங்க. ஒரு கதை யாரை கேட்குதோ, அந்த கதாபாத்திரம் யாருக்கு பொருந்ததோ அவங்கள தான் கேட்க முடியுமே தவிர, அவர் மலையாளத்துலேருந்து வர்றாரா தெலுங்குலேருந்து வர்றாரான்லாம் பார்க்கக்கூடாது. வேற இந்த வட சென்னை 2 வந்து ஆடியலன்ஸ், விடுதலை ஆடியலன்ஸ் அறிவிச்சிருக்காரு, அது வெற்றிமாறன் தானே சொல்லணும். நான் எப்படி சொல்ல முடியும்? இப்போ உள்ள கூட G5 பற்றி கேட்டாங்க. நிலமில்லாம ரத்தம்னு வெற்றிமாறன் இயக்கத்தில் நான் நடிக்கிற ஒரு வெப்சீரிஸ் சைன் ஆகி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. அவர் ரொம்ப பிஸியாக இருக்கார் இயக்குனராக. அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, ஷூட்டிங் தான் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ வெற்றிமாறன் எப்போ ஃப்ரீயாகிறாரோ அப்போ அவருக்காக தான் நான் இந்த தாடியை வளர்த்துக்கிட்டே இருக்கேன் மெதுவாக. வேற பொலிட்டிக்கலில் வருவீங்க இப்போ இவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் என்ன பண்ணுவீங்க? நான் மரணிக்கிறது வரைக்கும் அரசியல் பேசிக்கிட்டே இருப்பேன். ஒருவேளை அந்த அரசியலே எனக்கு மரணத்தை கொடுத்தா கூட அதை பற்றிலாம் கவலை தொடங்க மாட்டீங்க. வாய்ப்பே இல்லை. மனிதன் வந்து இவ்வளவு நாகரீகமா மாறிட்டான்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது, வேங்கை வயல்ல வந்து அந்த நீர் தொட்டிக்குள்ள, குடிநீர் தொட்டிக்குள்ள வந்து இப்படி ஒரு இழி செயலை செஞ்சவன நான் மனிதனாவே பார்க்கல. அந்த வேங்கை வயல் பிரச்சனையில என்னை பொறுத்த மட்டும் தமிழக அரசின் நடவடிக்கை இன்னும் பத்தலைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனாலும் மடம் கலந்த அந்த தண்ணி தொட்டியில
அந்த நியூஸ் வந்து எந்த திருமாவளவுலேருந்து யாருமே வந்து உடனடியாக குரல் கொடுக்கல, அது லேட்டாக தான் கொடுக்கல. ஏன், எதனால், என்ன காரணமாக இருக்கும்? ஒருவேளை வாக்கியல் நடத்துறதுக்காக மட்டும்தான் இந்த ஜாதிகளை தூக்கி பிடிக்குதா அரசியல் கட்சி நடத்துறவங்கள்ட்ட தான் கேட்கணும். நீங்க வாக்கு அரசியலுக்கு, வாக்கு அரசியலுக்கு பயந்துக்கிட்டு கேட்காம இருக்காங்களா இல்லையான்னு தெரில. நான் என்னை பொறுத்த மட்டும் யார் கேட்குறாங்க கேட்கலன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. நமக்கு மேலே ஒரு அரசு, அந்த அரசு கடும் நடவடிக்கை எடுத்திருக்கணும்ன்றது தான் என்னுடைய பார்வை. நீதி பேசக்கூடிய திராவிட கட்சிகள் இந்த விஷயத்தில் எது மாதிரியான ஒரு நடவடிக்கைகள் பத்தலைன்னு தான் சொல்லிட்டேனே நான் தான். அதிகாரிகள் செயல்படுறாங்களோ, எந்த அதிகாரி மெத்தனை போக்கோடு செயல்பட்டா என்னங்க? அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சருக்கு பார்வைக்கு போகாமல் இருக்குமா? அது எப்படி போகாமல் இருக்கும்? அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்கிறாங்க, இன்னமும் வந்து எங்கே தண்ணி தொட்டி இடிக்கப்படாமல் இருக்குது, எங்கள் மேலேயே தான் இன்னும் விசாரணை தொடங்கிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அதை கேட்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அதெல்லாம் நான் அதிகாரிகளெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் அரசு தான் சொல்லுவேன். நான் அரசின் பார்வைக்கு அது எப்படி தெரியாமல் போகும், போகுமா? அதனால் அதில் ஒரு நீதி தேவை, அந்த தண்ணீர் தொட்டி இடிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுல என்னுடைய கருத்தை நான் பதிவு பண்ணேன். சீமான் அவர்கள் வந்து, பிரபாகரன் அவர்கள் வந்து வெப் சீரியஸாக வெட்டி மாதிரி வச்சு நான் எடுக்கிறேன் அப்படி எடுத்தா நீங்கள் அதில் கேரக்டராக நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பை நீங்கள் கேட்குறீங்களா அவர்கிட்ட? சீமான் அவர்கிட்ட சீமான் இயக்குறாரா? சீமான் அவர் தயாரிப்பில் அவர் கதையை வெற்றி மாதிரி வச்சு நான் இயக்குவேன், எங்கள் அண்ணன் பிரபாகரனுடைய கதையை நான் எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திரைப்படத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் இயக்குனருக்கே வாய்ப்பு கேட்கறது இல்லை, நடிக்கிறதுக்கு போய் கேட்பியான்னு என்ன போய் கேட்குறீங்க? நான் இயக்குறதுக்கே யாருக்கிட்டே வாய்ப்பு கேட்குற பழக்கம் இல்லை. வெற்றிமாறனும் சீமானும் அழைச்சா கண்டிப்பாக நடிப்பேன், அவ்வளோ.